பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்குனு மா கரீபின் லி, என்னுடைய எனக்குரிய ஒரு என்னுடைய ஒரு உறவினருடன் நான் வசித்து வருகிறேன். மா அஹதி அக்ரிபாயி, என்னுடைய உறவினர்களில் ஒருவருடன் அப்படின்னு அர்த்தம். மா அஹதி அக்ரிபாயி, அப்போ இந்த மாதிரி சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்னா, மா அஹதி அக்ரிபாயின்னு அர்த்தம். அல் கரிமாத்துல் ஜதீதத்து, தராச படித்தான், எதுருசு படிக்கிறான், நசல இறங்கினான், என்சிலு இறங்குகிறான், அரஃப அறிந்தான், யாரிஃபு அறிகிறான், தெரிந்தான் தெரிகிறான், கரீபோன் உறவினர், அக்ரிபா உ உறவினர்கள், கரீபுன்னா நியர் அருகில் அப்படிங்கிற மீனிங், உறவினர்கள்னால் ஒரு நெருக்கமானவங்க, அருகில் இருக்கிறவங்க அப்படின்னு தானே அர்த்தம். நெருக்கமானவங்க தான் உறவினர்கள், உறவினர்கள் நெருக்கமானவங்க, அதனால் கரீபுங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்குது, உறவினருங்கிற அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் நெருக்கமானவங்க, நெருக்கமானதுன்னு அர்த்தம், நியர் கரீபன், அதோட ப்ளூரல் அக்ரிபா உ. மஹத்தாத்துன் நிலையம், மஹத்தாத்துன் நிலையங்கள், ஸ்டேஷன் ஸ்டேஷன்ஸ். ஹல்லாக்கு முடிவெற்றவர், ஹல்லாக்குனா அதனுடைய பன்மை. அருஸ் அரிசி. சக்கன யஸ்குனு, சக்கன வசித்தான், யஸ்குனு வசிக்கிறான், பஹச தேடினான், யபஹசு தேடுகிறான், மாத இறந்தான், யமூத்து இறக்கிறான், உன்வானுன் விலாசம், அட்ரஸ், அனாவீனு விலாசங்கள், முகவரிகள். சௌபோன் உடை, ஃபியாபுன் உடைகள், முஸ்தௌசஃபோன் கிளினிக், கிளினிக் தான் சொல்கிறோம், இது என்ன தமிழில் இருக்கும் யோசிக்கோங்க. காதிமுன் அடுத்து, அடுத்து வரக்கூடியது, காதிமுன் அடுத்தது வருவது வரக்கூடியது. ஷக்கரா நன்றி செலுத்தினான், யஸ்குரு நன்றி செலுத்துகிறான், சாயிதா ஏறுகிறான், எஸ் அது சாயிதா ஏறினான், எஸ் அது ஏறுகிறான். இந்த ஃபியால்லாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லி நம்ம வந்து ஈஸியாக மனநம் செஞ்சுக்கிறணும். நசீத்து நான் மறந்து விட்டேன், நசீத்து. பிதாக்கத்துன் கார்டு அட்டை, பிதாக்கன்னா அட்டை, பிதாக்காத்துன் அட்டைகள். ரிசாலத்துன், இது பொதுவாக பிதாக்கானா நம்ம விசிட்டிங் கார்டுக்கு சொல்லுவோம், பொதுவாக எல்லா கார்டுக்கும் பிதாக்கா அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க, குறிப்பாக பிதாக்கான்னு சொல்லும்போது விசிட்டிங் கார்டு, உங்கள் கார்டு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னா என்ன அர்த்தம், விசிட்டிங் கார்டு. ரிசாலத்துன் கடிதம், ரசாயிலு கடிதங்கள். சைதலியத்துன் மருந்தகம், மருந்து கடை. ஹைலுன் ஹுயூலுன், ஹைல்னா ஜமாஅத்துல் அஃப்ராஸ், குதிரை கூட்டம், குதிரைகளின் கூட்டம், அதோடைய பன்மை ஹுயூலுன், ஹைலுன் ஹுயூலுன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையில் பதினொன்றாவது பாடம் முடிஞ்சது. இன்ஷால்லா 12வது பாடத்தை அடுத்ததில் படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.